அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவோட டைட்டிலை பார்த்துட்டு இந்த வீடியோவை ஆர்வமாக பார்க்க வந்திருக்க அனைவருக்கும் எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த வீடியோவை இப்போ பார்க்க வந்திருக்க அட்லீஸ்ட் ஒருத்தவங்களாவது உடல் தானமோ இல்லை உடல் உறுப்பு தானமோ செய்ய முன்வர்றீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷப்படுவோம். செத்து போகிறது உனக்கு சந்தோஷமா அப்படின்னு கேட்காதீங்க. பிறப்பு எப்படி ஒரு இயற்கையான விஷயமோ இறப்பும் அப்படிதான். இந்த உலகத்தில் பிறந்திருக்க எல்லாருக்குமே, இன்னும் கேட்டால் எல்லா உயிருக்குமே இறப்புங்கிறது ஒரு நாள் கண்டிப்பாக வரதான் போகுது. இறந்த பிறகு எப்படி உபயோகமா இருக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. சரி வாங்க, ஆர்கன் டொனேஷன்னா என்ன, பாடி டொனேஷன்னா என்ன, இது ரெண்டுத்துக்கும் இருக்க ஒற்றுமைகள் மற்றும் வேற்றுமைகள் என்னென்ன, உடல் தானம் அப்படி இல்லைன்னா உடல் உறுப்பு தானம் செய்யணும்னு நினைக்கிறவங்க எப்படி எங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது, இந்த மாதிரி அனைத்து தகவல்களையும் இந்த வீடியோல பார்த்துடலாம் வாங்க. வெல்கம் பேக் டு நியூ மீடியா. உடல் தானம் மற்றும் உடல் உறுப்பு தானம் பற்றி பேச போகிற இந்த வீடியோ நீங்கள் ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்த வீடியோவாக இருந்து உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இருக்க ஐயங்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான விளக்கங்களை தரத்துக்கு முயற்சி செய்கிறோம். நம்ம டிங்கு மீடியா சேனலில் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் டிங்கு மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ண உடனேயே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும், நீங்கள் எந்த வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, முதல்ல ஆர்கன் டொனேஷன்னா என்ன, பாடி டொனேஷன்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். ஆர்கன் டொனேஷன்னா உடல் உறுப்பு தானம். ஒருவர் இறந்த பிறகு அவங்க உடம்புல நல்ல செயல்பாட்டில் இருக்க உடல் உறுப்புகளை தானம் கொடுக்கறது. இயற்கையாக மரணம் அடைஞ்சவங்களோ இல்லை ஒரு விபத்தில் மூளை சாவு அடைஞ்சவங்களோ அவங்களோட இதயம், கல்லீரல், நுரையீரல், கிட்னி, கணையம், கண்கள் மற்றும் தோல் உட்பட பல உறுப்புகளை தானம் பண்ணுறது உடல் உறுப்பு தானம்னு சொல்கிறாங்க. இதுவே உடல் தானம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த தேவையான உறுப்புகளெல்லாம் எடுத்து தானம் பண்ணதுக்கு அப்புறம் மிச்சம் இருக்க உடலையுமே மருத்துவ ஆராய்ச்சிகளுக்காக மருத்துவ கல்லூரிக்கே கொடுக்கறது. நம்ம முன்னதாக பார்த்த உடல் உறுப்பு தானத்தில் உறுப்புகள் எடுத்ததுக்கு அப்புறம் உங்களோட மார்டல் ரிமைன்ஸ், அதாவது உங்களோட உடலை குடும்பத்தாருக்கே திருப்பி கொடுத்துருவாங்க. ஆனால் உடல் தானம் செஞ்ச ஒருத்தவங்களோட உடலானது அதுக்கப்புறம் அந்த மருத்துவ கல்லூரிக்கு சொந்தம். எந்த மருத்துவ கல்லூரிக்கு உடல் தானம் செய்கிறோமோ அங்கே இருக்க ஆராய்ச்சி மாணவர்களும் பயிற்சி மருத்துவர்களும் அந்த உடலை வச்சு கொஞ்சம் கஷ்டமான ஆப்ரேஷன்ஸை செஞ்சு பழகிப்பாங்க. இப்படி உடல் தானம் செய்கிறவங்களோட உடலை வச்சு அறுவை சிகிச்சைகள் செஞ்சு பழகிக்கிறதுனால நாளைக்கு பல பேரோட உயிர் காப்பாற்றப்பட போகுது அப்படிங்கிறதுல எந்த வித ஐயமும் இல்லை. ஆக மொத்தம் உடல் தானமோ இல்லை உடல் உறுப்பு தானமோ இரண்டுல எது செஞ்சாலும் செய்கிறவங்க ரொம்பவே பாராட்டுக்குரியவங்க தான். நீங்கள் இப்போ ஆர்கன் டொனேஷனோ இல்லை பாடி டொனேஷனோ செய்ய போகிறீங்க அப்படின்னா இரண்டுக்கும் வெவ்வேறு ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ரெண்டுத்தையுமே இந்த வீடியோவில் சொல்லிடுறோம். ஆனால் இதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாரும் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் உங்களோட உடலையோ இல்லை உடல் உறுப்புகளையோ தானம் செய்யறதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னு முதல்ல உங்கள் குடும்பத்தார்கிட்ட பேசி புரிய வைங்க. இந்த மாதிரி உடல் உறுப்பு தானமோ இல்லை உடல் தானமோ செய்கிறவங்க பண்ணுற தப்பு என்னென்னா அவங்க ஒரு ஆர்வத்தில் தானம் பண்ணிடுவாங்க, ஆனால் குடும்பத்தாருக்கும் நண்பர்களுக்கும் இதை பற்றி சொல்லாமையே வச்சுருந்துருப்பாங்க. பாடி டோனரோ இல்லை ஆர்கன் டோனரோ இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சம்மந்தப்பட்ட அரசு மருத்துவக் கல்லூரிக்கு தகவல் கொடுக்க போகிறது அவங்களோட உறவினர்களும் நண்பர்களும் தான். இதனால் அவங்களோட சம்மதம் இல்லாமல் நீங்கள் ஆர்கன் டொனேஷனோ பாடி டொனேஷனுக்கோ ரெஜிஸ்டர் பண்ணி எந்த பயனுமே இருக்க போகிறதில்ல. உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு முதல்ல உங்கள் குடும்பத்தார்கிட்ட நீங்கள் எடுத்து சொல்லும் போது சில எதிர்ப்புகள் வரலாம். ஆனால் இறந்து போனதுக்கு அப்புறமும் வாழ்கிறதுக்கும் பல உயிர்களை காப்பாற்றுறதுக்கும் இது ஒரு நல்ல வழி அப்படின்னு பேசி அவங்களோட பூர்ண சம்மதத்தோட நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள். சரி, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்கன் டொனேஷனோட ப்ராசஸ் பார்த்துடலாம். உடல் உறுப்பு தானத்துக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. தமிழக அரசாங்கத்தோட அஃபீஷியலான ஆர்கன் டொனேஷன் பிளட்ஜ் ஃபார்ம் இது. முதல்ல உங்களோட நேமை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களோட அட்ரஸையும் டேட் ஆஃப் பர்த்தையும் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் மேலாக ஃபீமேலாக அதர்ஸா அப்படிங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு பிளட் குரூப் இருக்கும் அதையும் கரெக்டாக செலக்ட் பண்ணிவிடுங்க. அடுத்து நீங்கள் என்னென்ன உறுப்புகள்லாம் தானம் பண்ணுறதுக்கு முன் வரீங்க அப்படின்னு இங்கே சூஸ் பண்ணணும். எல்லா உறுப்பும் தானம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஓகே அப்படின்னா ஆல் ஆர்கன்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிடுங்க. அடுத்து கவர்மெண்ட் ஐடி நம்பராக உங்களோட ஆதார் கார்டு நம்பரை நீங்கள் இங்கே என்டர் பண்ணணும். நெக்ஸ்ட் உங்களோட இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் அண்ட் உங்களோட டிஸ்ட்ரிக்டை இங்கே என்டர் பண்ணிவிடுங்க. அடுத்தது ரெண்டு பேரோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுக்கணும். முதல்ல எமர்ஜென்சி கான்டாக்ட் நேமாக உங்களோட உறவினர் யாராவது ஒருத்தவங்களோட பேர், அதுக்கு கீழே அவங்களோட கான்டாக்ட் மொபைல் நம்பர், அதுக்கு கீழே அவங்களோட அட்ரஸ் என்டர் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி இன்னொருத்தவங்களோட நேம், கான்டாக்ட் நம்பர், கான்டாக்ட் அட்ரஸையும் கொடுத்துருங்க. ஃபைனலாக உங்களோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட உறுதிமொழி படிவம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு ஒரு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் வந்திருக்கும், அதை யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணி உங்களோட ஆர்கன் டோனர் கார்டை டவுன்லோட் பண்ணிக்க முடியும்.
அடுத்தது இப்போ நம்ம பார்க்க போகிறது பாடி டொனேஷனுக்கான ப்ரொசீஜர்ஸ். ஆர்கன்ஸ் தான் டொனேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஆன்லைன்லேயே அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட முடியும். ஆனால் பாடி டொனேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க உங்கள் மாவட்டத்தோட அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் இருக்க அனாட்டமி டிபார்ட்மெண்ட் துறை தலைவரை போய் பாருங்கள். அந்த உடல் குறியியல் துறை தலைவர் தர ஒரு டிக்ளரேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி அதை சப்மிட் பண்ணுங்கள். இந்த ஃபார்மில் என்ன இருக்கும் அப்படின்னா, நீங்கள் உங்களோட உடலை முழு மனதோட இந்த மருத்துவமனை கல்லூரிக்கு எழுதி தர்றதாகவும், அதுக்கு உங்கள் தரப்புலேருந்து எந்தவித எதிர்ப்பும் வராது அப்படின்னு எழுதியிருக்கோம். அதில் நீங்கள் கையெழுத்து போட்டு கொடுக்கணும். 2013 நாங்கள் எங்களோட உடலை தானம் செய்ய முன் வரும்போது அரசு மருத்துவக் கல்லூரி அனாட்டமி டிபார்ட்மெண்ட் டீனை தான் டைரெக்டாக போய் பார்த்தோம். எங்களோட முடிவில் உறுதியாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சில கேள்விகளெல்லாம் கேட்டுட்டு எங்களை இரண்டு விதமான டெஸ்ட் எடுத்தாங்க. முதலாவதா ஹெப்படைட்டிஸ் பி டெஸ்ட், இரண்டாவதா ஹெச்ஐவி டெஸ்ட். இதை ரெண்டுத்தையும் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஃபார்ம் கொடுத்துருந்தாங்க. அந்த ஃபார்மில் இரண்டு நபர்களோட விபரம் மற்றும் அவங்களோட கையொப்பம் கேட்டிருந்தாங்க. நெருங்கிய உறவினர்கள் கிட்ட இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி அவங்களோட கையொப்பம் வாங்கி அந்த ஃபார்மை சப்மிட் பண்ணிட்டு வந்துட்டோம். அடுத்த 10வது நாள் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த டோனர் கார்டு கொடுத்துட்டாங்க. இதில் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா, உயிர் பிரிஞ்சு 8-24 மணி நேரத்துக்குள்ளே அரசு மருத்துவக் கல்லூரிக்கு உடல் கொண்டு வரப்படணும் அப்படின்னும், ஒப்படைக்கப்பட்ட உடலுக்கும் குடும்பத்தாருக்கும் அதுக்கப்புறம் எந்தவித சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிற அறிவுரையும் எங்களுக்கு வழங்கப்பட்டது. பாடி டோனர் கார்டு கையில் வந்த அந்த நொடி, நம்மளும் பிறந்தோம் வளர்ந்தோம் இருந்தோம்னு இல்லாமல் இந்த சமூகத்துக்கு ஏதோ உருப்படியாக செஞ்சுருக்கோன்னு மனசுக்கு ரொம்பவே திருப்தியாக இருந்தது. பாடி டொனேஷனும் ஆர்கன் டொனேஷனும் நீங்களும் செஞ்சு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஏற்பட்ட அந்த உணர்வை புரிஞ்சுக்க முடியும். தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவை இறுதி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஆர்கன் டொனேஷன் அண்ட் பாடி டொனேஷன் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், அதுக்கு ரிப்ளை பண்ணுறோம். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.